முன்பு ஒரு காலத்தில் தென் தமிழ்நாட்டில் மணவாளன் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் கடல் கடந்து வியாபாரம் செய்து வந்தார். ஒரு முறை அவர் கடல் வாணிபம் செய்வதற்காக தனது வீட்டிலிருந்து மாட்டு வண்டியில் புறப்பட்டார். அப்போது இரட்டை மாட்டு வண்டியில் ஒரு மாட்டின் கால் தடுமாறி கீழே விழுந்துவிட்டது. கீழே விழுந்த மாடு எவ்வளவு முயற்சி செய்தும் எழுந்திருக்கவே இல்லை. அதனால் அந்த மாட்டை அப்படியே விட்டுவிட்டு ஆட்களின் தலையில் பொருள்களை சுமந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஆனால் அந்த மாடு மெல்ல மெல்ல விழித்து கொண்டு அருகில் இருந்த புற்களை மேய்ந்து கொண்டு நன்றாக அந்த பகுதியிலேயே வாழ்ந்து நாளடைவில் பிறரை பயமுறுத்தும் அளவிற்கு கொழுத்து வளர்ந்து விட்டது. அந்த காட்டில் ஒரு சிங்கம் ராஜாவாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சிங்கம் தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றங்கரை ஓரம் வந்தது. அப்போது அந்த மாட்டின் சப்தம் பயமுறுத்தும் அளவிற்கு பலத்த ஒளியோடு கேட்க சிங்கம் தடுமாறியபடி நின்றுவிட்டது. இதற்கு முன்பு கேட்டறியாத பேரொளியை கேட்ட சிங்கம் சிறிது நேரம் பயந்து தண்ணீர் குடிப்பதையும் மறந்து அப்படியே நின்றுவிட்டது. இதை கவனித்த இரண்டு நரிகள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டன. இந்த சப்தம் நம் ராஜாவையும் பயமுறுத்தி விட்டது போல இருக்கிறது. நான் போய் ராஜாவிடம் மெல்ல பேச்சு கொடுக்கிறேன் என்று சொல்ல மற்றொரு நரி, வேண்டாம் வேண்டாம், ராஜாக்கள் மனநிலை அறியாமல் நாம் பேசக்கூடாது என்றது. அதற்கு இன்னொரு நரி, இப்போது ராஜா பயந்த நிலையில் இருக்கிறார், இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நம் நரி இனத்தை வாழ வைக்க இதுதான் சரியான தருணம் என்று கூறி மெல்ல சிங்கத்தின் அருகில் சென்றது. சிங்கம் நரியை பார்த்து, இங்கே உனக்கென்ன வேலை என்று கேட்டது. அதற்கு நரி, அரசே, இங்கே நாங்கள் நீர் அருந்துவதற்காக வந்தோம். ஏதோ சத்தம் கேட்டதால் நாங்கள் இருவரும் தண்ணீர் அருந்தாமல் நின்றோம். அங்கிருந்து பார்க்கும் பொழுது தாங்களும் அந்த சத்தத்தால் தயங்கி நிற்பதாக நினைத்துவிட்டோம். அதுதான் அருகில் வந்தேன் என்றது. அதற்கு சிங்கம், உண்மைதான், நானும் அந்த சத்தத்தை கேட்டு சற்று பயந்துதான் போய்விட்டேன். இதுவரை கேட்டறியாத அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, நீ சென்று பார்த்து விட்டு வா என்றது. நரி அங்கிருந்து சென்று அருகில் பார்க்க அங்கே பலத்த சத்தத்தோடு மாடு ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தது தெரிந்தது. மெல்ல அருகில் சென்று பேச்சு கொடுத்த நரி, உம்மை கண்டு ராஜாவை பயப்படும் அளவிற்கு நீ இருக்கிறாய், இன்றிலிருந்து நீ ராஜாவோடு நட்பாக பழகிக்கொள் என்று தந்திரமாக பேசி அழைத்து சென்றது. உண்மையிலேயே அந்த பெரிய மாட்டுடன் சிங்கம் நட்பை வளர்த்து கொண்டு அதுவரை அமைச்சராக இருந்த நரியை பதவியில் இருந்து இறக்கிவிட்டது. இது நரிகள் கூட்டத்தில் பெரிய அளவில் கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. நாம் தாம் ராஜாவோடு அந்த மாட்டை நட்பாக பழக வைத்தோம், அதனால் நம் இனத்துக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் பதவி அந்த மாட்டிற்கு போய்விட்டது. இதற்கு ஒரே தீர்வு, சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது. திட்டப்படி நேராக சிங்கத்திடம் சென்ற நரி, அந்த மாட்டிற்கு உங்களை விட பலசாலி என்ற கர்வத்தோடு அனைவரிடமும் சொல்லி வருகிறது. கூடிய விரைவில் அந்த மாடு ராஜாவாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது என்று கூற சிங்கம் கடும் கோபம் கொண்டது. போய் அவனை அழைத்து கொண்டு வா என்று கோபத்துடன் சொன்னது சிங்கம். நரி தந்திரமாக மாட்டிடம் சென்று, உன்னுடைய வளர்ச்சி கண்டு ராஜாவுக்கு பிடிக்கவில்லை, அவர் உன்னை கொல்ல நினைக்கிறார், அவர் கொள்வதற்கு முன்னால் நீ அவரை கொன்றுவிட வேண்டும், வேறு வழியில்லை என்று கூறி சமயோஜிதமாக காளை மாட்டை சிங்கத்திற்கு எதிராக திசை திருப்பி விட்டது நரி. காளை மாடு அங்கிருந்து கிளம்பி சிங்கத்திடம் நியாயம் கேட்பதற்காக வர, சிங்கம் தன்னை தாக்குவதற்காகத்தான் மாடு வருவதாக நினைத்து வேகமாக தாக்க, வேறு வழியில்லாமல் மாடும் சிங்கமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் இரண்டும் குற்றுயிரும் குலையுருமாக இறந்துவிட்டது. அப்போது கிடைத்த சிங்கத்தின் இறைச்சியையும் மாட்டின் இறைச்சியையும் சுவைப்பதற்காக நரிகள் தயாராக இருந்தன. தந்திரத்தால் நரிகள் கூட்டம் நட்பாக இருந்த சிங்கத்தையும் காளை மாட்டையும் ஒன்றுக்கொன்று விரோதம் ஏற்பட வைத்து கடைசியில் கொன்றுவிட்டன. தந்திர நரிகள் கூட்டம் அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது.